கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. அஜித் அவர்கள் பில்லா படத்திற்கான ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு ரஜினி ஃபேன்ஸ்க்காகவே சரி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் பற்றி வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. ஒரு 10 நிமிஷம் பேட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து 9.5 நிமிஷம் கிட்ட வந்து ரஜினி சார் பற்றி வந்து பேசியிருக்காரு. பல விஷயங்கள், நிகழ்வுகள், பல இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அஜித் அவர்கள் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன், அவரை பார்த்து அவரை போல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சினிமா உள்ளக்கே நான் வந்து வந்தேன். என்னால் முடிஞ்ச வர பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்களில் வந்து தலைவருடைய அந்த புகழ் அப்படிங்கிறத நான் வந்து பாடியிருப்பேன். ஸோ வந்து உங்களை போல நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஃபேனாக நீங்கள் வந்து நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொல்கிறாரு. இன்னும் வந்து சொல்கிறாரு, நான் சமீபத்தில் பேசிய சில வார்த்தைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் எல்லாத்தையும் விட ரஜினி சாருக்கு அதை பற்றி நிறையவே தெரியும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற அரசியல் பற்றி நான் வந்து ரஜினி சார்கிட்ட பேசும்போது அவர் வந்து சொல்லுவார், ஸோ அஜித் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்த்திடுங்க, அதை பற்றி நீங்கள் வந்து பேசாதீங்க, நீங்கள் சினிமாவில் சாதிக்க வேண்டியது வந்து பல விஷயங்கள் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ வந்து நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்து உங்களை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒரு அபூர்வம், எந்த அளவுக்கு ஒரு அனுபவத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்பெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு வந்து தி ஹிமாலயன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த புக் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு குருவை போல வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னார். எனக்கு எப்போவுமே தலைவர் தான் வந்து குரு. ஸோ வந்து இது நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், எங்கேயுமே சொல்லுவேன். ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த வார்த்தை நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. பில்லாவில் வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்த பிறகு எனக்கு வந்து பல விஷயங்கள், பல எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விதவிதமாக வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே சரி, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரிலீஸ் ஆகிற வர பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், தைரியம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். பில்லா படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது அதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரிலீஸ் ஆகிற வர அதில் வந்து அவர் வந்து சில வார்த்தைகள், அவருடைய பார்வைகள் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இப்போ வந்து கொஞ்ச நாள் ஏகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்தளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னாலும் சரி, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து மனசு வந்து நிறைவாக இருக்குது. இந்த படம் கூட எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டு வந்து தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. தலைவரிடம் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து கற்றுருக்கேன். பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்போவுமே சரி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது நான் அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுதில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருக்கிட்டையும் அந்த ஒரு கௌரவத்தோட அந்த ஒரு கர்வத்தோட வந்து யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. ஸோ வந்து அவரே அப்படி இருக்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அவரது ரசிகன் என்று சொல்லிக்கொள்வது உண்மையாகவே சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்குது. நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே சரி, நான் வந்து அவசரப்படக்கூடாது, நிச்சயம் வந்து ஒரு நாள் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ரஜினி சாரோடைய அந்த ஒரு வார்த்தையை மனசில் வந்து வச்சுக்கிட்டு தான் நான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து அஜித் அவர்கள் பேசும்போது ரஜினி அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணல, ஒன்று ரஜினி சார் அல்லது தலைவர் அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஸோ மறக்காம இந்த நியூஸ் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.